வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த போய் வந்தோம்ல இந்த ஊட்டி, அது இப்போ என்ன முதுமலை காடு, அதெல்லாம் கோயம்புத்தூர் எல்லாம் அதெல்லாம் போயிட்டு வந்தது. உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, பட் நல்ல அருமையான இடம், நல்ல பெரிய ரிசார்ட் மாதிரி இடம் எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, நல்லா இருந்தது. போய் வந்து அதே மூட்ல தான் இன்னும் கூட, ஏன்னா பனி நிறையா, வெயில் இல்லாத ஏரியாவாக இருந்தது. இன்றைக்கி வெயிலில் போய் கொஞ்சம் நல்லா வாங்குவோம்னு வாங்கிடுச்சு, அதான் வேற ஒன்றும் இல்லை. அந்த முதுமலை காடை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேங்க. அங்கே வந்து அந்த முதுமலை காடுக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்கு உள்ளே தான் போகிறாங்க. அப்படி தான் அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது முதுமலை காடுன்னு போட்டு. பெரியவங்களுக்கு 330 ரூபா டிக்கெட்டு, ஆஃப் டிக்கெட் வந்து 173 சம்திங்கில் தான். அதை வச்சுட்டு அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சு வண்டியே இருக்குது, ஐ மீன் அது பேர் சஃபாரி ஏதோ சொல்கிறாங்க. அதில் ஒரு வண்டிக்கு 32 பேர் ஏற்றுறாங்க. எல்லாம் ஃபுல்லான பிறகு டோக்கன் கொடுத்துட்றாங்க. 32 பேர் அந்த வண்டி ஃபுல்லாக ஆகிட்டு போன பிறகு தான் அடுத்த வண்டிக்கு தராங்க டிக்கெட்டு அப்படின்னு. அதுக்கு ஒரு டிரைவர் மட்டும்தான் இருக்கார். எல்லாம் உள்ளே போயிட்டு உக்காந்துடணும், அது போதுங்க. அந்த முதுமலை காட்டில் இருக்கு போதும். போனால் அதிகமாக நாங்கள் பார்த்தது மானுங்கள தானுங்க. மான் தான் அப்படி கும்பல் கும்பலாக நிற்குதுங்க. இந்த வண்டியை சவுண்டுக்கு அதை பார்த்து நம்மளை பார்க்குது, நம்ம அதை பார்த்து உடனே டிரைவர் நிறுத்துகிறாரு, அதை பார்க்குறோம். நாங்கள் மான் பார்த்தோம், அப்புறம் அந்த குள்ளநரி 3 ஓட்டுங்க, உடனே நிறுத்திட்டு அதை காமிச்சார். ஓகேங்க, இதெல்லாம் ஓகே. அந்த டிரைவருக்கு எப்படியும் ஒரு 50 மேலே இருக்கும் அப்படின்னு அவர் பார்த்து ஜாலியாக முதல்ல கொஞ்சம் வேகமாக போனார். எல்லாம் சொன்னால் ஏமா நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லவே சரின்ட்டு மெதுவாக நிறுத்தி அப்படி போனார். இப்படி அது உள்ள எல்லா அனிமலும் இருக்குன்னு தான் பேர் சொல்கிறாங்க, அதுக்காக தான் அப்படி போனது. அங்கே ஒரு பால் சோன் இருந்தது நீர்வீழ்ச்சி மாதிரி, அங்கே நிறுத்திட்டாங்க. நிறுத்தி இறங்கி போய் பார்த்துட்டு வாங்கிறது, அது எனக்குள்ளே ஒரு எனக்கு மட்டுமா என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. காரணம் அங்கே ஒரு எப்படியும் 10 நிமிஷம் நிற்க வச்சாருங்க, போய் அந்த வீடியோ எடுத்துக்குமாங்க அந்த பால் சாண்டை அப்படின்னு. எல்லா ஜனங்களும் இறங்கி போய் எடுக்கிறாங்க. அங்கே மட்டும் அனிமல் வராதா? சப்போஸ் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அது கொஞ்சம் கேட்கணும். அது என்னென்ன, அது அனிமல் வராத இடமா டிரைவருக்கு தெரியுமானேன்னு தெரில. அங்கே ஒன்று பார்த்தோம், பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு டூரு அந்த இது சஃபாரி வண்டியில் போனது மொக்கையாகுதுன்னு நினச்சோம். ஒரு இடத்துல போனால் ஒரு யானை மட்டும் இருந்தது, பெரிய யானை, தாமதம் பெருசாக வச்சுட்டு ஆண் யானை ரொம்ப க்ளோஸாக வந்துட்டுருக்காங்களே. எங்களை ஃபாலோ பண்ணுறது ஒரு மாதிரி ஒரு சத்தம் போட்டது பாருங்கள். அந்த டிரைவர் மெதுவாக போன டிரைவர் அந்த இடத்துல ஒரு ஸ்பீடு எடுத்தாருங்க, எடுத்து பின்னாடி தேட்டுட்டு வருது அது. அது உண்மையிலே நான் இந்த டிவியில் இந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துருக்கேன். உடனே நடுங்கிட்டோம், ஏன்னா நம்ம குழந்தை குட்டிலாம் வச்சுட்டுருக்குறோம், எல்லாரும் ஃபேமிலியாக போகிறோம், என்னடா இதுன்னு. ஏன்னா அது வந்து தாக்குச்சுனா வண்டியை கவுத்து விட்டுறோம், கவுத்து விட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாது. இது கத்துட்டு எதிர்க்க பார்த்தா எதிர்க்க 4 யானை நிற்குதுங்க. அது அதை பார்த்து கத்துச்சா ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சுட்டு வந்தது அங்கே ஒரு 4 யானை இருக்குது. அதையும் கிராஸ் பண்ணி வந்தால் இன்னும் 2 யானை அங்கே நிற்குது. அன்றைக்கி மட்டும் யானை மட்டும் ஒரு 6 பார்த்துட்டு போனேன் வச்சுக்கோங்களேன், உடனே அந்த டிரைவர் புடிபுடியும் பிடிச்சின்னு வந்துட்டார். ஏன்னா அது முடியிற நேரத்துக்கு ஒரு 1 ஹவரில் போயிடுறாங்க அந்த இடத்துக்கு அப்படி முடியும் போது. அப்புறம் அவர் வராரு, எதிர்க்கிற வண்டியெல்லாம் அவர் சொல்கிறார், உள்ளே யானை இருக்குது, பார்த்து போங்க பார்த்து போங்கன்னு. அங்கே டிரைவருங்க சொல்கிறாங்க இங்கே புளி இருக்குது, அப்படி வரோம் இப்படி வரோன்னு. வந்தால் கூட ரிஸ்க் தாங்க, கையில் ஒரு யார்கிட்டையும் அந்த வெப்பன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அதே மாதிரி அந்த இடத்துல இன்னொன்று, இந்த ஒரு ஜீப் மாதிரி எடுத்துன்னு ஒரு முருகர் கோயில் ஒன்று இருக்குது அந்த மலை மேலே, முதுமலை காட்டில் அந்த மலை மேலே. அது ரொம்ப ரஃப்பான ரூட், அது அந்த ஜீப் எப்படி தான் எடுத்துன்னு தெரில. மகேந்திரா வண்டி மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து பின்னாடி ஒரு 4 சீட்டை போட்டு வச்சா முன்னே ஒரு 6 பேரை ஏற்றி 2 பேரை ஏற்றிக்கிறான். அது பாட்டு ரொம்ப ரப்பாக போகுது, டவுன் அப்படியே கவுந்துச்சுன்னா வண்டி அவ்வளோதான். ஆனால் அவன் ஏதோ டெக்னிக்காக ஓட்டுறான், சின்ன பையன்தான் ஓட்டுறான். போயிட்டு அங்கே முருகர் கோயில் மாதிரி அவன் சொல்கிறான், இங்கே என்ன பண்ண இங்கே கூட புலிலாம் வரும்னு சொல்கிறான். அந்த ஒரு ரோட்டில் போய் புலி வந்தால் நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுது? ஒன்றும் பண்ண முடியாது. அவனும் அவன் ஒரு செல்ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்து காமிக்கணும், அது பாருங்க போன வாரம் இங்கே தான் வந்தது, சக்குன்னு சொன்னால் இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு போச்சு, நாங்கள் நின்று வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஒரு புலி விடுமா? அது இன்னும் சொல்கிறாங்க, சரி ஓகே நம்மளுக்கு என்னத்து அப்படின்னு. அது மாதிரி அந்த முதுமலை காட்டை பார்த்தோன்னா பயம். அந்த நீர்வீழ்ச்சாண்டை போய் நிறுத்துறாரு, அங்கே மட்டும் யானை வராதுன்னு தெரியுமா? இல்லை அதே மாதிரி அங்கே வெளியே அந்த போர்டு ஒன்று போட்டிருக்காங்க, எல்லா மிருகத்தையும் போட்டு எப்பப்போ யார் யார் பார்த்தாங்கன்னு. அதில் வந்து இந்த டைகர்னு போட்டு 8 நாளுக்கு முந்தி ஒருத்தர் ஒரு டைகர் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்னேக் வந்து பெரிய மலைப்பாம் மாதிரி, அதுவும் ஒரு 8 நாள் முந்தி பார்த்துருக்காங்க. மற்றபடி யானையை பார்த்துருக்காங்க, நரியை பார்த்துருக்காங்க, இந்த காட்டெருமை,
அதெல்லாம் அந்த போட்டிலே போட்டிருக்கான், 2 days before, 3 days before போட்டு இத்தனை பேர் பார்த்துருக்காங்க, இத்தனை ஓலாத்திருக்கு அப்படின்னு அதான் பார்த்தோம். மற்றபடி அதை பார்த்துட்டு ஓகே நல்லா தான் இருந்தது. முதுமலை காடு முதுமலைக்காடுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சஃபாரி வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் போல்று. ஏன்னா அது அங்கே பழகும் அவங்க டிரைவருக்கு தெரியும் போல் இருக்குதா இல்லையா, இவருங்க எங்கே இருக்கு யாருன்னா தெரியும். அவர் போட்டு போகிறார், அவரை நம்பி நம்ம போகிறோம். ஆனால் எங்களுக்கு உண்மையிலே ஒரு பயம் எடுத்துட்டுங்க, அந்த யானை உடனே தெரிஞ்சுட்டுங்க. ஒரு செகண்ட் நாங்கள் மிஸ் ஆகிட்டோம். அது வரத்துக்குள்ளே டிரைவருக்கு பிக்கப் பண்ணிட்டேன். அது வரைக்கும் மெதுவாக ஓட்டியிருந்தவர் எடுத்தார் ஸ்பீடு, சடன்னு போயிட்டார். போனதில் ஒரு எதுக்கு வர வண்டிக்கும் இவர் ஆக்சிடென்ட் இது பிக்கப்ஷன் கொடுத்தாரு. இப்போ எதுக்கு அங்கே ஒரு 4 யானை இருக்குது, ஜாகிரதா ஜாகிரதா. அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வராங்கன்னு, அவங்களும் இதே மாதிரி சப்பாரி வண்டி தான் எடுத்துன்னு வராங்க. அதான் அது ஒன்று இன்சிடென்ட்டு. இன்னொரு இன்சிடென்ட் சொல்லிட்டுங்களா, நம்ம போனோம் பாருங்க, 4 நாள் கார் புக் பண்ணியிருந்தோம், ரிட்டர்ன் எல்லாம் வந்துட்டோம். ஹில்ஸ்லேருந்து குன்னூர்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வரோம், கோயம்புத்தூர் நோக்கி வரோம். இந்த மலையெல்லாம் எல்லாம் இறங்கிட்டோங்க. இறங்கிட்டு அந்த கார் என்னாச்சு தெரியல, ஒரு டவுன் ஒரு பெண்டு மாதிரி வருது. அந்த பெண்டு மாதிரி போகும் அது வேகம் போய் அந்த செவத்தில் இடிக்காமல் போயிடுது. இட்டு டப்புன்னு திருப்பினா இந்த செவத்தில் போயிடுங்க. நாங்கள் அலறிட்டோம், என்ன என்னன்னா ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தா பிரேக் எடுத்தோம்னா பிரேக் உள்ளே போயிடுச்சோம். கடப்பயணம் என்னன்னு கேட்டால் அந்த அவசரம் பிரேக் உள்ளே போயிட்டு அதுலேருந்து என்ஜின் ஆயில் வந்துடுச்சு, அது கிரீஸ் எல்லாம் செட் ஆனால் தான் மறுபடியும் போகணும். ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு பிரேக் இல்லாமல் அந்த டவுன்லேயே போகுது வண்டி. நல்ல வேலை எங்கள் அதிர்ஷ்டமாக என்னென்னு தெரியல, எதிர்க்கு எந்த வண்டியும் வரல. அது பாட்டு போச்சு. அப்புறம் அவர் எங்கேயோ ஃபோன் பண்ணார் மெக்கானிக்கு. அப்புறம் சொன்னார், சார் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், எங்கள் வண்டி வரணும். எங்கே இருக்கு இப்போ உங்கள் வண்டி? என்ன கூண்டூர்லேருந்து வரும், அடப்பாங்களா மலை மேலேருந்து வரணுமா? இங்கே எங்களுக்கு ட்ரெயினுக்கும் லேட் ஆகிடுச்சு, ட்ரெயின் வந்து 3:30. ஆனால் டிரைவர்கிட்ட நாங்கள் 3:30 சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த டைம்லாம் மணி அங்கே 1:30, இங்கேருந்து போகிறதுக்கு 25 கிலோமீட்டர் தான். இருந்தாலும் அங்கே டவுன் வந்து கொஞ்சம் ஸ்பீடில் போனோம், எப்படி எப்படியோ இருக்கும் ரூட்லாம் இருக்கும். ஏன்னா அந்த நேரம் பார்த்து அங்கே ராகுல் காந்தி அவர் வந்துட்டார். அவர் அந்த வயலூருக்கு வயநாடுக்கு அவர் ஒரு தொகுதிக்கு போகிறவங்க வந்து திடீர்னு வந்துட்டாங்கன்ட்டு ஒரு அது ஒரு போலீஸ் டிராஃபிக்லாம் போட்டு கூறானிக்கு இது வேறு இண்டிபெண்டன்ஸ் முன்னாள் மண்டே வேறு லீவ் போட்டுருக்காங்க. சண்டே மண்டே இண்டிய மறுநாள் இண்டிபெண்டன்ஸ், அதுக்காக அந்த க்ரௌட் இந்த க்ரௌட் போட்டு டிராஃபிக் ஹெவி ஆகிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் லக்கா என்னான்னு தெரியல, டிரைவர் ஒரு நாள் பிக்கப் ஆகி சார் இப்போ சரியாயிடுச்சுனார், சரி பண்ணார். அதுக்கப்புறம் எடுத்தா மாதிரி 3 நாள் ஓட்டாத ஸ்பீடு அன்றைக்கி தான் ஓட்டினார். செம்ம ஸ்பீடு வந்தார் இவர். ஓட்டுற ஸ்பீடில் நாங்கள் எங்கள் லக்கெல்லாம் வண்டி மேலே கட்டிருந்தோம் தார்பாய் போட்டு. அந்த தார்பாயை அந்த ஒயர்லாம் கட்டி போட்டு கட்டினார் பாருங்க, அந்த ஒயர் அவன் கட்டி முன் கிளாஸில் அவர் டோரில் தூங்குது. அப்புறம் அதை போட்டு பார்த்தா தார்பாய் திறந்துக்குச்சு. அப்புறம் நிற்க வச்சு அதை ரெடி பண்ணி ஓரளவு எத்தனை சேர்த்தார். பா தேங்க்யூ கான விட்டாச்சு அது மாதிரிங்க. ஏன்னா அவங்க நம்ம த்ரில்லிங்காக இருந்தது. இன்னும் என்ன தெரியுங்க, அங்கெல்லாம் அந்த கேப் புக் பண்ணும்போது அதுக்கு ஏன்னா நான் போய் வந்த அனுபவத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கூட போனாங்க புக் பண்ணலாம், 4 நாள் நம்ம கூட இருந்து எல்லாம் செய்கிறாங்க. அந்த வண்டியெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஃபுல் கண்டிஷனுக்கு தானே பார்த்து நம்ம ஏறணும். ஏன்னா நாங்கள் எடுத்த அந்த வண்டி என்னாச்சுன்னா ஒரு சைடு கொஞ்சம் ஏசி ஒர்க் பண்ணல. அது ஏன்னா அது 5 வருஷம் ஆனால் மாற்றணுமா சொல்கிறாங்க. அவர் வந்து இல்லை சார் நான் மாற்றிடலாம், இந்தமாரி தான் மாற்றுவேன், நான் ஓட்டுவேன் அப்படின்னாரு. சரி அவரை நம்பி ஏற்றோம். அதாவது நம்ம போவோம், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் தான். ஓகே நீங்களும் செய்யுங்க. பட் நல்லதாக ஜாலியாக இருந்ததுங்க. இந்த 2 சாக்கு தான் எங்களுக்கு கொடுத்தாங்க, ஒன்று எலிஃபண்ட் சாக்கு. ஏன்னா இல்லாட்டி போன தில்லிங்காக இருக்காதுல்ல, முதுமலை காட்டில் என்னன்னு சொல்கிறதுக்கு இப்போ நல்லா இருப்பாங்க தான். உண்மையிலே அது ஒரு நிமிஷம் இந்த அல்லுன்னு சொல்லுவாங்க, அது இல்லை எங்கள்கிட்ட அல்லு விட்டுடுச்சு, அதுதான் வேறு ஒன்று. ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டிக்கார், அதான் இவர் வந்து அவர் மாதிரி ஆகிட்டு அவரும் பாவம். ஏன்னா சின்ன பையன், ஒரு 21 வயசு கூட இருக்காது, டேலண்டான பையன், நல்லா நல்லா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணான், நல்லா இருந்தது அப்படின்னு. அதாவது அவர் வீடு அங்கேயே ஒரு 10 கிலோமீட்டர் மேலே கீழே போகிற வழியில் தான் இருக்குது. அதனால் போயிட்டு போயிட்டு நைட்டு போயிட்டு மார்னிங் நம்ம சொன்ன நேரத்துக்கு வருவார். அது மாதிரி கூட நாங்கள் வச்சுட்டோம் அப்படின்னு 4 நாள் எங்கள் கூட இருந்தார் அதான். ஓகே இதுதான், இன்னும் நிறைய இருக்குது அது அப்புறம் பேசுகிறோம். ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோலாம் நிறைய எடுத்துருக்கேன், ஒன்று ஒன்றா போகிறேன், ஒரே டைமில் போனால் பார்க்க மாட்டேங்க. ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.